வணக்கம். பட்டுக்கோட்டையாரின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி சொல்ல வேண்டுமானால் அது வலியும் வேதனையும் மிகுந்ததாகத்தான் இருக்கும். மக்கள் கவிஞர் என்று போற்றப்படும் இவர் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள செங்கப்படுத்தான்காடு என்னும் சிற்றூரில் 1930 ஏப்ரல் 13 திரு அருணாச்சலம் விசாலாட்சி தம்பதிகளுக்கு இளைய மகனாக ஒரு எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்தார். தான் பிறந்த பட்டுக்கோட்டையை பாட்டுக்கோட்டையாக மாற்றியவர். பல 1000 பாடல்களை எழுதியவர்களை எல்லாம் தனது சில 100 பாடல்களால் வீழ்த்தியவர். பாட்டாளியாக பிறந்து படைப்பாளியாக மாறியவர். தற்காலத்தில் நடக்கும் சம்பவங்களை எல்லாம் கற்காலத்திலேயே எழுதிய ஞானி இவர். 2 வரை மட்டுமே பள்ளி படிப்பை படித்தார். 29 வயது வரை மட்டுமே உயிர் வாழ்ந்தார். 6 மட்டுமே திரையுலகை ஆட்சி செய்தார். வெறும் 180 பாடல்களை மட்டுமே எழுதினார். மக்களுக்கான நடிகர் என்றால் அது மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான். அதுபோலவே மக்களுக்கான கவிஞர் என்றால் அது பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் தான். நம் இந்திய திருநாட்டில் பெரும்பான்மையாக வாழும் ஏழை எளிய பாமர மக்களுக்காக பாடல்களை எழுதியதால் மக்கள் கவிஞர் என்று போற்றப்பட்டவர். 2 வரை திண்ணை பாடத்தில் படித்தவர். தனது 17 வயதிற்குள் 17 வகையான வேலைகளை செய்தவர். ஆடு மேய்த்தார், மாடு மேய்த்தார், ஏறு உழுதார், பயிர் வளர்த்தார், மீன் பிடித்தார், நண்டு பிடித்தார், தேங்காய் விற்றார், மாங்காய் விற்றார். மண்வெட்டியால் நிலத்தை உழுத போதே விவசாயம் பற்றியும் கம்யூனிசம் பற்றியும் சிந்திக்க ஆரம்பித்தார். விவசாயிகள் படும் வேதனையை பார்த்து விவசாய சங்கத்திலும் கம்யூனிஸ்ட் கட்சியிலும் சேர்ந்து ஈடுபாட்டுடன் செயல்பட்டார். தஞ்சாவூரைச் சேர்ந்த வீர தியாகிகளான திரு சிவராமன், திரு இரணியன் ஆகியோருடன் சேர்ந்து விவசாய இயக்கத்தை கட்டி வளர்க்க தீவிரமாக பணியாற்றினார். தமிழ் மொழி மீது கொண்ட தீராத காதலால் பாண்டிச்சேரிக்கு சென்று பாவேந்தர் பாரதிதாசனிடம் தமிழ் பயின்றார். அதன் பிறகு பாவேந்தர் பாரதிதாசனின் குயில் என்ற இதழில் உதவி ஆசிரியராக பணியாற்றினார். கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் திரு ஜீவானந்தத்தின் உதவியால் அவருடைய பத்திரிகையான ஜனசக்தியில் தன்னுடைய கவிதைகளை வெளியிட்டார். நாடகத்தில் நடிக்க ஆசைப்பட்டு சக்தி நாடக சபாவில் இணைந்தார். அங்கு ஓஏகே தேவர் நெருங்கிய நண்பரானார். சக்தி நாடக சபாவின் நாடகங்கள் எல்லாம் திரைப்படங்களாக மாறிய நேரத்தில் அந்த நாடகத்தில் நடித்தவர்கள் எல்லாம் அப்படியே சினிமாவில் நுழைய ஆரம்பித்தனர். ஆனால் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரமோ நடிப்பை விட்டுவிட்டு பாடல் எழுத ஆசைப்பட்டார். சினிமாவின் தாக்கத்தால் 1953 சக்தி நாடக சபா மூடப்பட்டதால் அதன் பிறகு சிவாஜி நாடக மன்றத்தில் இணைந்து நடித்து வந்த இவர் அந்த நாடகங்களுக்கு பாடல்களையும் எழுதினார். 6 உயரம் கொண்ட பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் 1951 ராஜகுரு என்ற கதாபாத்திரத்தில் கவியின் கனவு எனும் தமிழ் நாடகத்தில் நடித்தார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள பொன்னுசாமி நாயக்கர் தெருவில் 10 வீட்டில் ஒரு சிறிய அறையை 10 வாடகைக்கு பிடித்து தங்கியிருந்தார். பல நாட்கள் பட்டினியோடு இருந்த பட்டுக்கோட்டையாருக்கு காலம் கைகூடியது. 1954 வெளிவந்த படித்த பெண் என்ற திரைப்படத்திற்காக தமிழ் சினிமாவில் தனது முதல் பாடலை இயற்றினார். அதன் பிறகு மகேஸ்வரி, பாசவலை போன்ற படங்களுக்கு பாடல்களை எழுத தொடங்கினார். அன்று தொடங்கிய இவரின் வெற்றி பயணம் அவரது இறுதி நாள் வரை தொடர்ந்தது. எம்ஜிஆர், சிவாஜி போன்ற ஜாம்பவான்களின் படங்களில் பட்டுக்கோட்டையாருக்கு வெற்றி மேல் வெற்றி குவிய தொடங்கியது. தூங்காதே தம்பி தூங்காதே, திருடாதே பாப்பா திருடாதே, சின்ன பயலே சின்ன பயலே, சேதி கேளடா, குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா போன்ற ஏராளமான சூப்பர் ஹிட் பாடல்களை எழுதி புகழின் உச்சிக்கே சென்றார். என்னதான் புகழின் உச்சிக்கே சென்றாலும் பட்டுக்கோட்டையாரின் உயிரெல்லாம் தமிழும் உள்ளமெல்லாம் கம்யூனிசமும் அப்போதும் நிறைந்திருந்தது. தனக்கு வாழ்வளித்த நாடகத்தை ஒருபோதும் மறக்காத இவர் ஒரு நாள் தனது தோழர்களுடன் நாடகம் போட வெளியூருக்கு சென்றார். நாடகம் நன்றாக இருந்தபோதும் வசூல் ஆகாததால் இவரது தோழர்கள் அனைவரும் சோர்ந்து போயிருந்தனர். அந்த நேரத்தில் அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக எழுதிய பாடல்தான் சின்ன குட்டி நாத்தனா சில்லறைய மாத்தனா என்ற நையாண்டி பாடல். தன்னம்பிக்கையை வளர்க்கும் விதமாக வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே என்று எழுதினார்.
உண்மையான மனித வளர்ச்சி என்றால் அது ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அது தாண்டா வளர்ச்சி. ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி என்றார். மூட நம்பிக்கைகளை ஒழிக்கும் விதமாக வேப்ப மர உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க. உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே. நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாதே, நீ வெம்பி விடாதே என்றார். குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா, தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா என்றார். உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராது, மனம் கீழும் மேலும் புரளாது என்றார். திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது என்றார். ஏற்றமுனா ஏற்றம், இதிலே இருக்குது முன்னேற்றம். எல்லோரும் பாடுபட்டா இது இன்பம் விளையும் தோட்டம் என்று விவசாயத்தை புகழ்ந்தார். பட்டுக்கோட்டையார் யாருக்கு கடிதம் எழுதினாலும் தனக்கு தமிழ் கற்பித்த குருவான பாவேந்தர் பாரதிதாசன் வாழ்க என்று எழுதிவிட்டுத்தான் தனது கடிதத்தை தொடங்குவார். 1957 செப்டம்பர் 11 திரு பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் கௌரவம்மாள் திருமணம் சென்னையில் பாவேந்தர் பாரதிதாசன் தலைமையில் நடைபெற்றது. அதற்கு அடுத்த ஆண்டே இந்த தம்பதிகளுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது. பட்டுக்கோட்டையாரின் தந்தையார் தனது பேரனுக்கு குமாரவேலு என பெயர் சூட்டினார். பட்டுக்கோட்டையாரின் வீட்டிற்கு யாருடைய கார் முதலில் வருகிறதோ அவர்களுக்கு பாடல் எழுத சென்று விடுவார். அப்படி அதிகாலை 3 பலரும் கவிஞரின் வீட்டு கதவை தட்டியதுண்டு. அந்தளவுக்கு பிஸியாக இருந்ததாலும் கவிதை எழுதுவதற்காக ஆழ்ந்து சிந்தித்ததாலும் கவிஞருக்கு ஒரு பக்கமாக தலைவலிக்க ஆரம்பித்தது. பொதுவாக ஆழ்ந்து சிந்திப்பவர்கள் தங்களை ஆசுவாசப்படுத்தி கொள்ள மது, மாது, தனிமை, பயணம் என்று ஏதாவது ஒன்றை தனக்கு வடிகாலாக கையில் எடுப்பார்கள். ஆனால் பட்டுக்கோட்டையாருக்கோ இது போன்ற எந்த கெட்ட பழக்கமும் இல்லாததால் எத்தனையோ மருந்துகள் எடுத்தும் தலைவலி நிற்கவே இல்லை. ஒருபுறம் பாடல்கள் எல்லாம் தேங்கி கிடக்க மறுபுறம் கடும் தலைவலியால் அவதிப்பட்டார். பாடல்கள் தேங்கி கிடப்பதால் எப்படியாவது சீக்கிரமாக தலைவலியை சரி செய்துவிட வேண்டும் என்று நினைத்து டாக்டர் ஒருவரை பார்க்க சென்றார். கவிஞரின் உடலை மட்டுமே பரிசோதித்த அந்த டாக்டர் கவிஞரின் வேலை பளுவை பரிசோதிக்க மறந்துவிட்டார். சைனஸ் தொல்லையால் தான் தலைவலி வருகிறது என்று தவறாக நினைத்த அந்த மருத்துவர் உடனடியாக கவிஞருக்கு மூக்கில் ஒரு ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று கூறியதோடு இந்த ஆபரேஷன் முடிந்த மறுநாளே பழையபடி பாடல்கள் எழுத செல்லலாம் என்றும் ஆசை வார்த்தை கூறினார். டாக்டரின் வார்த்தையை நம்பி ஆபரேஷன் செய்து கொண்ட கவிஞருக்கு ஆபரேஷன் செய்த மறுநாளே முகம் வீங்க தொடங்கியது. மூக்கிலிருந்து இரத்தம் சொட்டியது. இரத்தம் சொட்ட சொட்ட கவிஞரோ அதை பஞ்சு துணி ஒன்றால் ஒத்தி எடுத்து பக்கத்தில் வைத்திருந்த வாளி ஒன்றில் போட்டுக்கொண்டே இருந்தார். இரத்தத்தாலும் பஞ்சுகளாலும் வாளி நிரம்பி வழிந்தது. கவிஞர் மயக்க நிலைக்கு சென்றார். கவிஞரை தூக்கி கொண்டு மீண்டும் மருத்துவமனைக்கு சென்றனர். தமிழ் சினிமாவின் ஜாம்பவான்களான எம்ஜிஆர், சிவாஜி போன்றவர்கள் எல்லாம் கவிஞரின் உடல்நிலையை அறிந்து அந்த மருத்துவமனைக்கு ஃபோன் செய்து எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, எப்படியாவது கவிஞரை காப்பாற்றுங்கள் என்று கதற ஆரம்பித்தனர். கவிஞரை பரிசோதித்த டாக்டர்கள் கவிஞரின் மூளையில் உள்ள இரத்த நாளங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இதற்கு தங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்றும் கையை விரித்தனர். பட்டுக்கோட்டையாரின் மூச்சு படிப்படியாக குறைய ஆரம்பித்தது. மூக்கிலிருந்து இரத்தம் கசிந்து கொண்டே இருந்தது. வெறும் 29 ஆன பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் 1959 அக்டோபர் 8 காலமானார். திருமணம் முடிந்த 2 இறைவன் அடி சேர்ந்தார். பட்டுக்கோட்டையார் இறக்கும்போது இவருக்கு 5 கை குழந்தை ஒன்றும் இருந்தது என்பது வேதனையின் உச்சம் என்றே சொல்லலாம். பட்டுக்கோட்டையாரின் இறுதி ஊர்வலத்தில் தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல தமிழ்நாடே திரண்டு நின்றது. கவிஞர் கண்ணதாசன் அழுது கொண்டே இருந்தார். பட்டுக்கோட்டையார் இறப்பதற்கு முன் கடைசியாக எழுதிய பாடல் என்ன தெரியுமா? தானா எவனும் கெடமாட்டான், தடுக்கி விடாம விழமாட்டான்,
போனாயவனும் வரமாட்டான், இதை புரிஞ்சிக்கிட்டவன் அழமாட்டான் என்பதுதான். ஆனால் இதெல்லாம் புரிந்த பிறகும் நமக்கு அழுகைதான் வருகிறது. 1959 கோயம்புத்தூர் தொழிலாளர் சங்கம் இவருக்கு மக்கள் கவிஞர் என்று அளித்த பட்டம் இன்றும் என்றும் நிலைத்து நிற்கும் என்பதில் யாருக்கும் எந்த ஐயமும் இல்லை. தமிழ்நாடு அரசு பட்டுக்கோட்டையாரின் நினைவை போற்றும் வகையில் அவர் பிறந்த ஊரில் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் மணிமண்டபமும் அவரின் திருவுருவச் சிலையும் கட்டப்பட்டுள்ளது. பட்டுக்கோட்டையாரின் அனைத்து பாடல்களும் தமிழ்நாடு அரசால் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது. கவிஞருக்கு பாவேந்தர் பாரதிதாசன் விருதும் வழங்கப்பட்டுள்ளது. கவிஞரின் வாழ்வு குறுகிய காலத்தில் முடிந்திருந்தாலும் இவரின் நினைவுகளும் இவரின் புகழும் தமிழ் மொழி இருக்கும் வரை நீங்காமல் இருக்கும் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.